ஜாலியா போயிட்டு இருக்க நம்ம ஷோல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வியூவர்ஸ் கூட தான் நம்ம வந்து பேச போறோம். அவர் பாத்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். அவர் மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கமர்ஷியல் பிரேக். வசந்த் அன்கோ Welcome back to the show. நீங்க பாத்துருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரணகுமார் அண்ட் என் கூட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க வினோத் ஃப்ரம் அழகாப்பூர் சேலம் பக்கத்துல ஒரு அழகான ஊர்ல இருந்து வந்திருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ வினோத். வணக்கம் சரண் சார். சாரா ஹே நோ சார், நான் எப்பவே மக்களோட பெரிய ஆளா இருந்தா நான் மக்களோட அன்பா பழகும். நான் சரி ஓகே ஜி நம்பிட்டேன். சரி சொல்லுங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ம், லைஃப்ல எப்படி போகுது? லைஃப் சூப்பரா போகுது. சினிமா ஆக்டிங்காக ட்ரை பண்ணிருக்கு, அதே சமயம் கின்னஸ் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். சொந்தமா அப்பா கடையை பாத்துக்கிறேன். அப்பா கடையை பாத்துக்கிறீங்க? அப்பா என்ன கடை வச்சிருக்காரு? அப்பா வந்து விக்ஷாப் வச்சிருக்காரு, சேகர் விக்ஷாப். இந்த காலத்துல பாதி பேருக்கு முடியல, நல்லா வசூலாமே. ஆமா ஆமா, சட்டை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மண்டல விக்கிறது. 16 விக்கெட் வந்தா எங்க ஏரியாலே நல்லா போயிருக்குமே. எங்க சேனல் எது பார்த்து அவளையே இல்ல, அவங்க கூட விக்கலாம். இது இது ஒரிஜினலா? இது இல்ல இல்ல, ஒரிஜினல் தான் இது. இது ஒரிஜினல் தானே? ஆமா, சினிமா ரவுடி கெட்டப்காக. அப்படி நீ ரவுடியா? போ, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போறேன். இப்ப நான் வந்து ஹீரோ. ஓகேவா? சரி, உங்களுக்கு வில்லனா நான் பண்றேன். இல்ல, இப்ப நம்ம ஒரு சீன் பண்ண போறோம். நீ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போலீஸ், நேர்மையான போலீஸ். நீ அந்த ஏரியா தாதா, நீ ரவுடின்னு சொல்லிருக்கல. இப்ப வந்து நீ வந்து தாதா மாதிரி என்ன மிரட்டுற, போலீஸ வந்து மிரட்டுற. எங்கிட்ட எல்லாம் வச்சு என்ன அவ்வளவுதான் ஒரு டைலாக் சொல்லி பாப்போம். நான் போலீஸ், நான் டைலாக் சொல்லிடுறேன். ஹேய், நீ எந்த ஊர் வில்லனா இருந்தாலும் சரிடா, நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் தான்டா எனக்கு முக்கியம். உன்னை அரெஸ்ட் பண்ணி ஆகும்டா. வெளியில வரவழில போட்டு தள்ளிடுவேன். நேர்மையான போலீஸ், நீ என்ன பண்ண முடியும்? நேர்மை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நேர்மை வச்சு அவார்டு வாங்கலாம், நாலு பேருக்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், நிறைய வாங்கலாம். உலகத்துல உன்ன பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவ யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. முன்னாடி வர முடியலனாலும் அவரோட ரெக்கார்ட கொஞ்சம் பீட் பண்ணிருக்கேன். கட்ட வரல நில்லுவாரு, தண்டால ஒரு ரெண்டு மூணு எடுப்பார், நான் கட்ட வரல ஒரு 50 எடுப்பேன். என்னோட வீடியோ எல்லாம் இருக்கு. வினோத் பண்ண வீடியோ தான் பாத்தீங்க, எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ரியலி வந்து நீங்களே கத்துக்கிட்டீங்களா வினோத் இது? ஆமா ஜி, எல்லாம் யூடியூப்ல பார்த்தா கத்துக்கிட்டது.
இந்த மிமிக்ரி கூட எப்ப ட்ரை பண்ணிருக்கேன், அதையும் யூடியூப் பார்த்துட்டு. அப்படி இப்ப ஸ்பெஷனா எக்ஸாக்ட்டா வந்து நீங்க இன்னதன கத்திட்டு இருக்கேன். இன்னமே பாஸ்னா மொக்கையாயிரு ஒன்னு கொஞ்சம் காமெடியா போகும். இல்ல காமெடி தான் முன்னாடி நான் என்னது மொட்டை ராஜேந்திர வாய்ஸ் யூஸ் பண்ண ரவுடி மாதிரி. ஓ அது மொட்டை ராஜேந்திர வாய்ஸ். ஆமா அதுதான். நம்ம கீழ போடுங்க பா வாட்ஸ்அப் நம்பர் மாதிரியா. சரி இப்ப வேற எதனா வாய்ஸ் எங்களுக்காக வேறயா? சொல்லுங்க 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 என்ன வாய்ஸ்? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓ கேமர் மாறிச்சா? ஓகே சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கணும் பாருங்க. அண்ணா என்கிட்ட இத மாதிரி வச்சுக்காத. இது என்ன வாய்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? ஆதர ரவி. ஆ நீங்க சூப்பரா பண்றீங்க அது மாதிரி நீங்க வந்து கிண்ணஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்றீங்க, புஷ்அப்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுங்க அப்ரோச் பண்ணாத உங்களை? அதுதான் எதுவும் பண்ணல. அது ஏன்னு எனக்கே தெரியல. இல்ல இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பாரட்டே வந்ததுல ஒண்ணும் கேட்டா? இல்ல இல்ல பாரட் எல்லாம் கண்டிப்பா வரும். எப்பவுமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது லேட் ஆகும். சின்ன சின்ன ஜெயிக்க டக்குன்னு ஜெயிச்சிருவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே புரியல. புரியுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஓகே. அதாவது சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணா என்ன சொல்லுவீங்க? என்ன பதிலா இருக்கும்? என்ன பதிலா? நீங்க வந்து நீங்க தம்பிள் செத்துட்டு இருக்கீங்க. ஓகே நீங்க எடுத்துட்டு இருங்க. நான் அந்த டைம்ல என்ன பண்ண ஒண்ணு கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். சீன் எல்லாம் போட கூடாது பத்தியா? அதனால தான் உங்க பொண்ணு கிட்ட வர மாட்டேங்குது. உடனே சீன் போட பத்தியா? ஒரு பொண்ணு வரல. நீ எடு தண்டல் இடா, தண்டல் இடு எடு அப்படியே வரேன் நான். வினோத். சொல்லுங்க 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 சொல்லுங்களா வினோத்? நீ பாஷா படத்துல வர மாதிரி கேக்குற. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தடவை தான் சொல்லணும். ஓகே நீங்க தண்டல் இடுங்க. திருப்பியும் டசக்கு டசக்கு டச பண்ண. ஓகே பண்ணிட்டியா? ஓகே வினோத். வினோத் உன்னதான் வினோத். வினோத் என்ன ஜீர்ண மொழிய காலந்து? வினோத் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நாளா இந்த பார்க்ல பாக்குறேன். சரி ஓகே. அஞ்சு விரல் இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையில தண்டால் எடுக்கும் போது உங்ககிட்ட பத்து விரல இருந்து ஒரே ஒரு விரல் எடுக்கிறீங்களே, ஏன்? லைஃப்ல அதை சாதிக்கணும் மேடம். இது 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 மட்டும் தான் சாதனையா வச்சிருக்கீங்களா? அது நிறைய ஆசை இருக்கு. ஃபர்ஸ்ட் லட்சியத்தை அடைஞ்சிட்டு தான் மத்ததெல்லாம். ஓகே என் பேர் லட்சுமி. மரியாதையா ஒத்துக்கும். பார்க்கு பக்கமே வர மாட்டேன். பின்னாடி போயிடலாமா? ஏன்னா மல்டி டேலண்டட் வினோத் இருக்காரு சேலத்துல இருந்து. வினோத் நீங்க அந்த ஆக்டிங் சொன்னீங்களே, வேற என்ன ஷார்ட் பிலிம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். அவர் டைரக்டர் நேம் வந்து இன்பா. ஷார்ட் பிலிம் நேம் வந்து மந்திர பண்ணகை. சூப்பர், நல்ல கான்செப்ட். சமையா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து நம்ம இப்ப நடிக்க போறோம். ஓ மை காட், நடிக்க தெரியா? அந்த ரவுடி மாதிரிலாம் இல்ல, சீரியஸான நடிப்பு. சீரியஸா? வா. ஆமா சார். ஓகே வினோத் இப்ப என்ன சீன்? நான் தான் ஒரு டைரக்டர். ஓகே விஜய் சார், அஜித் சார், ரஜினி, கமல் எல்லாரையும் படம் எடுத்துட்டேன். எல்லாமே 100 கோடி 200 கோடி 500 கோடி எல்லாமே பயங்கரமா போயிடுச்சு. இப்ப வந்து நான் ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கான ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஆடிஷனுக்காக வரீங்க. உங்களுக்கும் ஆடிஷன் இப்ப இதான் சீன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டவுட், புதுமுகம் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? சம்பளம்லாம் இல்ல, 3 வேளை சாப்பாடு மட்டும்தான். இரு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஆக்சன். ஏப்பா நெக்ஸ்ட் யார்ப்பா? வாப்பா வேறனா? வினோத். வினோத் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா அது யாரு? பொய்யே பேசக்கூடாது. பொய்யே பேசக்கூடாது. அப்ப உனக்கு சினிமா வேலை இல்ல, வெளியே போ. இன்னும் போய் பேசலாம். ஓகே அப்படி உள்ளே இரு. ஓகே போலாமா? சீனுக்குள்ள போலாமா? ஓகே ஜஸ்டிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லவ் லவ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு படம். உங்க பொண்டாட்டி வந்து ஊருக்கு போயிடுறாங்க. நீங்க 9 வயசுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்து பிரகாரம், கதை பிரகாரம். அப்ப எனக்கு எத்தனை வயசு? 9 வயசு தான் இருமே. எனக்கு வயசு எத்தனை? ஆமா 9 தான். பொண்ணுக்கு? பொண்ணுக்கு வந்து 10. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வினய் தண்டி மாதிரி ஒரு ஸ்டோரி. ஓகே
நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்க பொண்டாட்டி வந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஓகேங்களா? பொண்டாட்டி ஊருக்கு போய் அந்த சந்தோஷம் தான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜனகராஜ் ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம வந்து ஒரு ரீமேக் பண்றோம். இப்ப வந்து நீங்க பொண்டாட்டி போன சந்தோஷத்துல அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, ஓகே என்ன நீ பின்னாடியே போற, நீ முன்னாடியே வர, நீ அங்கேயே நில்லு, நீ அங்கேயே சொல்லு, சொல்ற ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஏன் கூட புடிக்கல நீ எனக்கு அண்ணன் மாதிரி? எனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு பொண்ணு தான், அதுவும் ஒழுங்கா பேச மாட்டேங்குது. இதுல இன்னொரு பொண்ணுக்கு நான் எங்க போறது? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற மொத ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியா கவனிச்சுட்டேன். ஃபோன் போச்சுச்சா? அத தேன்ன கரிய முட்டாளுங்க நீ பண்ற. நடிப்புனால யார் டக்கு ஞாபகம்? அஜித். அஜித் சார் தான் அஜித். சூர்யா, அர்ஜுன். அர்ஜுன் ஓகே, இந்த பிலிப்ஸ்னால அர்ஜுன் கிட்ட போயிருக்கேன். சூர்யாவுனால சூர்யா ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவாரு, ஃபாஸ்டா டான்ஸ் ஆட தெரியாதா இருக்கு, இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் நானும், டான்ஸ் வரும் மக்களுக்கு பிடிக்கும். ஆமா, ஒரு முடிவா தயா வந்திருக்கான் காலையில கிளம்பி. ஓகே சரி, இப்போ வந்து எங்களுக்காக ஒரு சீன் வந்து நடிச்சு காமிக்க போறீங்க. ஓகே சொல்லுங்க, பண்ணுங்க. அர்ஜுன் சார் என்ன சொல்லு, ஏதாவது டயலாக் சொல்லு. அவரு ஆக்ஷன் மட்டும் அந்த ஹே அப்படி இல்ல, நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்கப் பண்ணீங்க. உங்ககிட்ட முன்னாடி வந்து சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலியும் சரி. உங்களை பாக்கிறதுக்கு எந்த ஹீரோ மாதிரி இருக்கு என்ன சொல்லிருக்காங்களா? நீங்க ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஞாபகம் தான் வர மாட்டேங்குது. ஆமா, பாக்கிறதுக்கு அந்த காலத்து ஹீரோ மாதிரி இருப்பேன். இந்த காலத்து ஹீரோ மாதிரி இருப்பீங்களா? அதுக்கு அடுத்தது மூஞ்ச எல்லாம் பண்ணாதீங்க, டைலாக சொல்லிருங்க. டைலாக்கா? அந்த கார்த்தி. எந்த கார்த்தி? கார்த்திக் ஃபர்ஸ்ட் படம் கார்த்தி. அரசியல் நில்லுவாரு பாத்துக்கங்க. ஹலோ, யாரை பார்த்து பிளாக்குகிற? ஐ ஆம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான், கேக்குறான், கேக்குறான். ஃபைனலா வந்து ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. என் கூட இருந்த வினோத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தம், ரொம்ப யதார்த்தமா இருக்காதிங்க, ஏமாத்திடுவாங்க சரியா? ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அந்த அட்வைஸ் நான் சொல்றேன், டக்குன்னு வயசு தம்பிலாம் தேவையில்ல, இவரு எனக்கு அண்ணன் தான். அண்ணன் தானா? ஓகே வினோத், எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த ஷோ வந்து? நல்லா சூப்பர் என்ஜாய் பண்ண. நம்ம விஜய சரவணன், திருப்பி சொல்லு, விஜய சரவணகுமார். பேர் விஜய சரவணகுமார், என் பேர் வினோத் ஜஸ்டிஸ். ஒரு பப்ளிசிட்டி ரொம்ப சூப்பரா பண்ணார், சூப்பர். ஓகே, எதிர்காலத்துல ஹீரோ வரான்னு நினைக்கிறேன். ரெடியா திருப்பி அவனுங்க பாடா வீட்டுக்கு? எப்படி ஸ்டே ஸ்டே, நீ தானே 2 செகண்ட்?
நிறைய ஆம்பளை பசங்க இந்த கைய வச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இவர் வந்து தண்டால் எடுத்து கின்னஸ் பின்னாடி உடலையா நீ அதனால கைய வச்சு இனிமேல் எல்லாரும் தண்டால் எடுக்கிறதுங்க. உன்னைய உன்னைய பாதி குழப்பத்துல வேலைக்கு தேண்டிதாயா. நம்ம ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் முன்னு உட்காந்துக்கிறீங்க நான் சொல்லியா. ஓகே.